சோ சந்திராபீடன் வந்து இந்த சண்டிகா தேவியினுடைய மந்திரத்துல ஒரு ஜர திரவிட தார்மிகனை பார்த்தான். அதுக்கப்புறம் அவனோட கொஞ்சம் சல்லாபம் பேசினதுனால அவனுக்கு வந்து மனசு கொஞ்சம் பெட்டரா இருந்தது. விரகாதுர ஹிருதயசிய தச்சரித்திரம் வினோதனதாம் இவ அகாத்து. அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருந்தது. உபஜாத பரிச்சயாச்ச அஸ்மை தாம்பூலம் அதாபயது. அவனிடத்துல ஒரு பரிச்சயம் ஏற்பட்டதுனால அவனுக்கு வந்து வெத்தலையை கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த நைட்டு வந்து அங்கேயே படுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணான். அஸ்தம் உபகதேச பகவதி சப்த சப்தௌ சிதி தல லுடன பாம்சு லச பாம்சுல சடா பாம்சுல சடா வது அவதூனன சடா அவது அவதூனன அனுமித உற்சாகேஷு பீத உதகே உதகேஷு ஸ்நான ஆர்திர புஷ்டதயா விகத சிரமேஷு புரோ குந்தயஷ்டிஷு சம்யதேஷு வாஜிஷு. சோ சம்யதேஷு வாஜிஷு அந்த குதிரைகளில் குதிரைகள் கட்டப்பட்ட இருக்கும் பொழுது. சோ அஸ்தம் உபகதேஜ பகவதி சப்த சப்தௌ. சப்த சப்தௌங்கிறது வந்து ஏழு குதிரைகள். சப்திகின குதிரைன்னு அர்த்தம். ஸோ சப்த சப்திகிங்கிறது சூரியன், ஏழு குதிரை கொண்டவன். சூரியனானவன் பகவான் சூரிய பகவான் அஸ்தம் உபகதய சதி அஸ்தமனம் அடைந்த சமயத்தில். அதுக்கப்புறம் வாஜிஷு சம்யதேஷு சத்சு குதிரைகள் கட்டப்பட்ட பொழுது. அந்த குதிரைகளுக்கு தான் எல்லாமே இப்போ அப்ஜெக்டிவாக வருது. க்ஷிதிதல சிச்சிதலே லுட்டன பூமி பூமியின் தரையில் லுட்டன பாம்சுல லுட்டன ரோலிங் பாம்சுல அந்த வந்து பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் டஸ்ட். ஆமா சட்டாவது தெரியல சட்டான சமூகம் கூட்டம் அதனால அவதூனனாங்கிறச்சு மேலெல்லாம் பூசப்பட்டிருக்கு இந்த உடம்பு. அதனால அனுமித உற்சாகம். ஸோ இங்க வந்து இந்த குதிரைகளுக்கு வந்து ஏராளமான உற்சாகம் வந்து எதனால தெரியறதுன்னா அது கீழே விழுந்து புரண்டு நன்னா உடம்பு பூரா அதுக்கு வந்து மண் இருக்கு. ஸோ க்ஷிதிதல பூமியில் லுட்டன புரளுவதினால் ஏற்பட்ட பாம்சுல சட்டா தூஷியின் கூட்டத்தினால் அவதூனன மேலே பூசப்பட்டவைகளான அனுமித உற்சாகம் அந்த அவதூனனேன அத ஆக்சுவலி அது பூசப்பட்டு அது வந்து அப்படி அசையறதோ இல்லையோ அந்த அது அது மோத அப்படியே வெளியில எல்லாம் தூசி தெரியறது அந்த பரவறது இல்லையா அதனால அனுமித உற்சாகம் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் வந்து நன்னா நமக்கு தெரியறது. வி ஆர் ஏபிள் டு டெட்யூஸ் த என்தூசியாசம் தட் தீஸ் ஹார்சஸ் ஹாவ். பீத்த உதகேஷு குடித்த தண்ணீர்களின் தண்ணீரின் பொழுது ஸ்நான ஆர்திர புஷ்டதையா குளித்ததினால் நினைந்திருந்த பின்பகுதி காரணத்தினால் உடையதுமான இல்ல காரணத்தினால் ஏன்னா அது வந்து திருத்தியால இருக்கு. ஸ்நான ஆர்திர புஷ்டதையான்னு சிங்குலர்ல வேற திருத்தியால இருக்கு. சோ பாவம் அதனுடைய பின்பகுதி ஈரமாக ஸ்நானத்தினால் ஈரமான பின்பகுதியின் காரணமாக விகத ஸ்ரமேஷு அதுக்கு வந்து சிரமம் போக்கப்பட்ட சிரமத்தை உடையதாக இருக்கும் பொழுது. ஆமா போக்கப்பட்ட களைப்பை உடையதாக இருக்கும் பொழுது புரோ நிகாத்த குந்த எஷ்டிஷு புரோ நிகாத்த முன்னால் நிகாத்த என தோண்டப்பட்டவா தோண்டி அமைக்கப்பட்ட அங்க வந்து குத்தி வச்சிருக்கு அதாவது அந்த இது கட்ட குச்சி. எஷ்டிங்கிறது கட்ட குந்தங்கிறது ஈட்டி. அங்க எல்லாம் வந்து ஈட்டியும் கம்பத்தையும் நட்டு வச்சிருக்கா. நிகாதங்கிறச்சு நட்டு வைக்கப்பட்ட அந்த கம்பத்திலும் ஈட்டிகளிலும் சம்யதேஷு வாஜிஷு குதிரைகள் கட்டப்பட்டு இருக்கும் பொழுதில் இருக்கும் பொழுது சந்திரா பீட்டக பரி பரிஜனின ஏகதேச சம்யத சம்யதஸ்ய இந்திராயுதஸ்ய புறக பரிகல்பிதம் பிரதிஹார நிவேதிதம் சயனியம் அகாத். சந்திராபீடன் அந்த சமயத்தில் சந்திராபீடன் பரிஜனேன சேவகர்களினால் ஏகதேச ஒரு ஒரு பக்கத்தில்
சம்யதஸ்ய அமைக்கப்பட்ட சம்யதஹனா இந்திராயுத கட்டி வைக்கப்பட்ட இந்திராயுதத்தின் முன். இந்திராயுதஸ்ய முன் கட்டப்பட்ட இந்திராயுதத்தின் முன் பரிகல்பிதம் செய்யப்பட்ட பிரதிஹார நிவேதிதம் வாயு கார்ப்பார்களினால் நிவேதிதம் வேண்டப்பட்டவா தெரிவிக்கப்பட்ட அங்க பண்ணிருக்கோம் அப்படின்னுட்டு அந்த டோர் கீப்பர் வந்து சொல்றான், அங்கதான் உங்களுக்கு வந்து படுக்கையை நாங்க அமைச்சிருக்கோம் இந்திராயுதத்துக்கு முன்னாடி, அங்க வாங்கோ நான் வா சொல்லணுமோ இல்லையோ. அதனால சைனியம் அகாது படுக்கை அறைக்கு சென்றான். நிஷன்னஸ்ய ச அஸ்ய தக்ஷணம் ஏவ பஸ்பர்ஷ துக்க துக்காசிகா 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 ஹிருதயம் நிஷன்னஸ்ய ச அஸ்ய உட்கார்ந்திருக்கும் படுத்தவன், நிஷன்னஹாங்கர்ச்சே படுத்துண்ட உடனே உபவிஷ்டம்னு சொல்லலாம். சோ நிஷன்னஹானா உட்கார்ந்துண்டா, அந்த படுக்கையில உட்கார்ந்துண்ட உடனே அவனுக்கு அவனுடைய தட்சணமேவ அந்த நொடியிலேயே துக்கசிகா தட்சணமேவ ஹிருதயம் துக்கசிகா பஸ்பர்ஷ துக்காசிகா துக்கஸ்ய ஆசிகா அப்படின்னா துக்கத்தின் அடைதல் அப்படிங்கிறது அவனை தொட்டது. இதுதான் லிட்ரல் மீனிங். அதுக்கு என்ன அர்த்தம்னா துக்கமானது அவன் ஹிருதயத்துல வந்துடுத்து வந்து குடிகொண்டது. அரதி கிரகீதஹ ச நிசர் விசர்ஜயாம் பபுவ விசர்ஜயாம் பபுவ ராஜலோகம் அரதி கிரகீதஹ ச அரதினா எதிரிகள் இல்லையே, அரீனா எதிரி, ரத்தினா என்ன ஆசை, அரதி ஆப்போசிட். அரதி சோ ருச்சி இல்லாத தன்மையினால் பிடிக்கப்பட்டவனான அவன் அந்த சந்திராபீடன் ராஜலோகம் விசர்ஜயாம் பபுவ தன்னை தன்னுடன் கூட வந்த அந்த அரசர்களை அரசர்களுக்கு விடை கொடுத்தான். விடை கொடுத்தான். சரி. அதி வல்லபான் அபி ந ஆலலாப பார்ஸ்வஸ்தான் அதி வல்லபான் அபி வெகுவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய வல்லபான் அபி வல்லபான் ஆசையுடையவர்கள் வல்லபான் தான் நெருக்கம்னு சொன்னே கரெக்டா. சோ அதி வல்லபான் அபி பார்ஸ்வஸ்தான் மிகவும் நெருக்கமாக இருந்த பக்கத்தில் இருப்பவர்களுடன் கூட ந ஆலலாப அவ ரொம்ப க்ளோஸ் பீப்புளா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவளோட அவன் பேசவே இல்லை. பேசவே இல்லை. நிமீலித லோச்சனக முகுரு முகுகு மனசா ஜகாம கிம் புருஷ விஷயம் நிமீலித லோச்சனக முழித்து கொண்டே இருந்த கண்கள் நிமீலித மூடின கண்கள் உன்மீலிதன விழித்த கண்கள் நிமீலித லோச்சனக மூடிய கண்களை உடையவனான அந்த சந்திராபீடன் முகுர் முகுகு மனசா மறுபடியும் மறுபடியும் மனதினால் கிம் புருஷ விஷயம் அந்த கிண்ணறர்கள் மிதுன விஷயத்தை பற்றி விஷயம்ங்கிறது தேசம், கிண்ணற தேசத்திற்கு மனதினால் சென்றான். விஷயஹானா வந்து சப்ஜெக்ட் மேட்டர் மாத்திரம் இல்ல, தேச விசேஷம்ங்கிறதுக்கும் விஷயஹான்னு சொல்லுவோம். கிம் புருஷ தேசம் மனசா ஜகாம. ஓகே, அடுத்தது அனன்ய சேதா சஸ்மார ஹேமகூட்டஸ்ய ஹேமகூட்டஸ்ய அனன்ய சேதா சஸ்மார ஹேமகூட்ட அந்த பர்வதத்தினுடைய அனன்ய சேதா. இந்த இடத்துல வந்து ஹேமகூட்டஸ்யன்னு சொல்றச்சே அது வந்து விஷய சப்தமி, அது சாரி விஷய சப்தமிங்கிறனே சேஷே கர சேஷ சஷ்டி மாதுஹு ஸ்மரத்தின்னு காரகத்துல வந்து வரும். மாதுஹு ஸ்மரத்தின்னு வரச்சே வெறும்னா மாதரம் ஸ்மரத்திக்கும் மாதுஹு ஸ்மரத்திக்கும் வித்தியாசம் சொல்லுவார் பாணினி. மாதரம் ஸ்மரத்திங்கிறச்சே வெறும்னா அம்மாவை நினைச்சுக்கிறான் வருது, வேற மாதுஹு ஸ்மரத்தின்னு ஷஷ்டி விபக்தி போட்டோம்னா அதை பத்தின பல விஷயங்களை வந்து நினைச்சுண்டான்னு அர்த்தம். இங்கேயும் அதே மாதிரி அனன்ய சேதாக வேறு இடத்தில் மனதை செலுத்தாதவனாக அவன், அதாவது வித் த ஃபோக்கஸ் ஒரு கான்சென்ட்ரேஷனோட இருக்கக்கூடிய அந்த சந்திராபீடன் ஹேமகூட்டஸ்ய சஸ்மார ஹேமகூட்ட விஷயே சர்வம் சஸ்மார எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டான். நிஷ்காரண பாண்டவதாம் அச்சிந்தையன்னு மகாஸ்வேதா பிரசாதானாம்
மகாஸ்வேதா பிரசாதானாம் நிஷ்காரண பாந்தவதாம், எந்த விதமான காரணமுமே இல்லாமல் ஏற்பட்ட ஒரு உறவினால் மகாஸ்வேத உறவை அச்சிந்தையது. உறவை அச்சிந்தையன்னு உறவை எண்ணியவனாக நீங்க அந்த மகாஸ்வேதா. அச்சிந்தையத்துன்னு வரணும். இது பாருங்க, மகாஸ்வேதா பிரசாதானாம் நிஷ்காரண பாந்தவதாம் அச்சிந்தையது. மகாஸ்வேதாவினுடைய அனுக்கிரக விசேஷங்களின் ஒரு காரணமில்லாத உறவுத்தன்மையை யோசித்தான். அவ வந்து பிரசாதம், அதாவது அவ அனுக்கிரகம் பண்ணதுங்கிறது அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரணமே இல்லாத ஒரு உறவு ஏற்பட்டதனால தானே அவ அந்த மாதிரி ஒரு பிரசாத விசேஷத்தை பொழிஞ்சா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு காரணத்தை அவன் யோசிச்சுட்டு இருந்தான். சோ இது எப்படி அமைச்சிருக்கார், மகாஸ்வேதா பிரசாதானாம் மகாஸ்வேதாவனுடைய அனுக்கிரகங்களின் நிஷ்காரண பாந்தவதாம் காரணமில்லாத உறவுத்தன்மையை அச்சிந்தையது யோசித்தான். சென்டென்ஸ் அங்க ஓவர். ஜீவித ஃபலம் அபிலலாஷ புனக புனக காதம்பரி தர்சனம். காதம்பரி தர்சனம் புனக புனக மறுபடியும் மறுபடியும் காதம்பரியின் காணுதலை ஜீவித ஃபலம் தன்னுடைய வாழ்க்கையின் முழுமையான ஒரு வெற்றி என்று அபிலலாஷ என்று எண்ணினான். அபிலலாஷன்னா ஆசைப்பட்டான். அப்போ தன் வாழ்க்கையின் பலனாக காதம்பரியை பார்ப்பது என்பதை ஆசைப்பட்டான். இது மாத்தி வரணும். சோ ஜீவித பலம். அது ஏற்கனவே அது ஜீவித்த ஃபலம்னு முடிஞ்சு போன விஷயம் தானே. அது அதனால்தான் சோ ஜீவித பலம்ங்கிறச்சு ஜீவித புனர்புனாக்கி பிரயோஜன ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய காதம்பரி தர்சனத்தை திருப்பியும் திருப்பியும் அவனுக்கு வேணுங்கிறதுக்காக அவன் ஆசைப்பட்டான். ஜீவித ஃபலம் புனப்புனக காதம்பரி தர்சன் அபில்லதாச. ஜீவித பலம்ங்கிறத ஜீவிதத்தினுடைய ஒரு பிரயோஜனம் ஸ்வரூபமாக இருக்கிறது என்னன்னா அவளை பார்ப்பது, அவளை பார்க்கறது அவளுடைய தர்சனம். காதம்பரி தர்சனம் ஏ சசிய ஜீவித பலம் அபகத அபிமான பேஷலாய நிதராம் அஸ்பிருகையன்னு அஸ்பிருகையது அகலேகா பரிச்சயாய அஸ்பிருகையது அஸ்பிருகையன்னு. இல்ல இன்னு போடாதீங்கோ, ஏன்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கிறதோட சேர்ந்து இருக்கு. அஸ்பிருகையத் சாரி அஸ்பிருகையத் சத்ரு பிரத்தியம் கிடையாது. யரோ அனுநாசிக்கே அனுநாசிக்கோவாங்கிறதுனால இத்து வந்து இன்னா மாதிரி இருக்கு. மதலேகா அபகத அபிமான பேஷலாய நிதராம் அஸ்புருகயத்து மதலேகா பரிச்சயாய அதே மாதிரி போன தரம் மாதிரியே நம்ம வந்து முந்தின சென்டென்ஸ் மாதிரியே அபகத அபிமான பேஷலாய மதலேகா பரிச்சயாய நிதராம் அஸ்பிருகயது. எப்படி அர்த்தம் என்ன, அபிமானமே அபகத இல்லாத அபிமான பேஷலாய அபகத அபகத போக்கடிக்கப்பட்ட அபிமான அகங்காரம் அபிமான அகங்காரம் கர்வத்தின் பேஷலாயன பொடி பேசலம்ங்கிறது மனோகரம். சோ அகங்காரம் விலகின காரணத்தினால ரொம்பவும் மனோகரமாக இருக்கக்கூடிய மதலேகா பரிச்சயாய மதலேகாவினுடைய ஒரு பரிச்சயம் அக்வைண்டன்ஸ் அதற்காக அஸ்பிருகையது அவன் வந்து ஆசைப்பட்டான். நிதராம் அஸ்பிருகையது ஸ்பிருகே ரீப்சிதானாலும் அவங்களுக்கு சதுர்த்தி விபக்தி வரணும். ஆமா. சோ அஸ்பிருகையது நமக்கு வந்து அவர் இது சொல்லி விபக்தி அர்த்தம் சொல்லி தந்துட்டு இருக்காரு நமக்கு இந்த பேராகிராஃப்ல. இத்தராம் அஸ்பிருகையது ஓகே. கமாலிகாம் திரஷ்டும் ஆச்சகாங்க்ஷ ஆச்சகாங்க்ஷ கமாலிக்காவை காண்பதற்கு ஆசை கொண்டான். இங்க பார்த்தேன்னா டிஃபரன்ஸ் பாருங்கோ, அந்த மதலேகா பரிச்சயாய அஸ்பிருகையதுன்னு ஃபோர்த் கேஸ் போட்டு ஸ்பிருகதாத்துவ காமிச்சர். இங்க வந்து அதே ஆசைப்பட்டார் தான், ஆச்சகாங்கிறது பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார்னு அந்த துமுன் போடுறச்சு உங்களுக்கு முன்னாடி த்விதியா விபக்தி வரணுங்கிறத காமிக்கிறார் பாருங்கோ இல்லையா. சோ தமாலிகாம் திரஷ்டும் ஆச்சகாங்க தமாலிகாவை பார்ப்பதற்காக ஆசைப்பட்டார். கேயூருக ஆகமனம் உத்பிரேக்ஷத்து உத்பிரேக்ஷத உத்பிரேக்ஷத
விபாவியத்தை சோ உத்ப்ரேக்ஷதே அதனுடைய இது உத்ப்ரேக்ஷத கேயுருக்கினுடைய வருதலை உத்பிரேட்சித்து அதை எதிர்பார்த்தான். எண்ணுபவனாக இருந்தான். ஹிமகிரகம் அபஷ்யத்து, ஹிமகிரகம் அந்த பனி மலை பனியினால் ஆன அந்த வீட்டை மனதினால் எண்ணினான் தானே, ஆமா, மனதில் பார்த்தான் பார்த்தான் எங்க அவன் தங்கினானோ ராத்திரி, அந்த இரவு நேரம் அந்த பனி வீட்டை அவன் பார்த்தான். பார்த்தான் உஷ்ணம் ஆயதம் புனருக்தம் நிசஸ்வாச. நிசஸ்வாச, உஷ்ணம் ஆயதம் புனருக்தம் நிசஸ்வாச, உஷ்ணம் சூட்டை ஆயதம் வரவழிக்கும் புனருக்தம். ஆயத்தம்னா தீர்க்கம்னு அர்த்தம். சோ தீர்க்கமாக உஷ்ணமாக, அதாவது ரொம்பவும் சூடான தீர்க்கமான புனருக்தம், மறுபடியும் மறுபடியும் நிசஸ்வாச பெருமூச்சு விட்டான். பெருமூச்சு புனருக்தம்ங்கிறச்சு முகுர்முகு புனப்புனகான்னு அர்த்தம். சோ உஷ்ணம் ஆயதனம் ஆயதம் ச நிசஸ்வாச சூடா. ஏன்னா நம்ம வந்து மூச்சு காத்தோ அல்லது கண்ணீரோ வந்து சந்தோஷத்துல இருக்கிறச்சே அது வந்து ஜில்லுன்னு இருக்கும், சீத்தமா இருக்கும். விரகத்துல இருக்கிறச்சே உஷ்ணமா இருக்கும். அப்படிங்க. பபந்த ச அதிகாம் பிரீத்திம் சேஷஹாரே, சேஷஹாரே அதிகாம் பிரீத்திம் பபந்த, சேஷஹாரே, சேஷஹாரேனா அந்த மாலை இல்ல, அவ ஒரு மாலை கொடுத்தாளோ இல்லையோ, அந்த முத்து மாலை மாதிரி ஒண்ணு, அதில் அவனுக்கு மிகவும் பிரீத்தி இருந்தது. சப்தமி, விஷய சப்தமி சொல்றோமோ இல்லையோ, ஆமா, சேஷஹாரே அதிகாம் பிரீத்திம், அதிகமான ஒரு அன்பை பபந்த செலுத்தினான், பபந்தன அதை வந்து கேட்டது கட்டுறதுன்னு அது இல்ல, செலுத்தினான் தான் அழகா இருக்கு. பஷாத் ஸ்திதாம் புண்ணிய பாகினீம் அமன்யத பத்ரலேகாம், பஷாத் ஸ்திதாம் பஷாத் ஸ்திதாம் அருகில் நின்று கொண்டிருக்கும் பஷ்சாத்து பத்ரலேகா, பின்தங்கியவளான, பஷ்சாத்துன்னா பின்னாடி தானே, அப்போ பஷ்சாத் ஸ்திதாம் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த பத்ரலேகாவை புண்ணியபாகினியும் அமன்யதா புண்ணியம் செய்தவளாக நினைத்தான். ஏன்னா அவளுக்கு மாத்திரம் அந்த நினைத்தான் காதம்பரியோட இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சதேன்னு இவன் வந்து இது பண்றான், நினைச்சு பாக்குறான். ஏவம் ச அனு உபஜாத நித்ரஹ ஏவ தாம் அனயத் நிஷாம், அனயன் நிஷாம் அனயன், அனயத் ஏவம் ச அகேன் அனயத் அதே மாதிரி. அனயத் கரெக்ட், அனயத் நிஷாம், ஏவம் இவ்வாறாக அனுபஜாத நித்ரஹ உறக்கம் ஏற்படாமலேயே ஏவ தாம் தாம் நிஷாம் நிஷாம் அனயத் அனயத் அந்த இரவை போக்கினான். போகினான். ஓகே, உஷசி ச உத்தாய தஸ்ய ஜரத் திரவிட தார்மிகஸ்ய இச்சயா நிஸ்ருஷ்டைஹி தனவிசரைஹி பூரயித்வா மனோரதம் அபிமதம் அபிரமணீயேஷு பிரதேசேஷு நிவசனம் அல்பைஹி ஏவ நிவசன்னு நிவசன் அல்பைஹி ஏவ அஹோபிஹி. அஹோபிஹி உஜ்ஜயினி ஆஜகாம, உஷசி விடியற்காலையில் ச உத்தாய எழுந்து தஸ்ய ஜரத் திரவிட தார்மிகஸ்ய அந்த கிழட்டு சவுத் பேஸ்ட் அந்த தார்மிகனுடைய இச்சையா ஆசையினால் ஆசையின்படி ஆசையின்படி நிஸ் சிருஷ்டைஹி நிஸ்ருஷ்டைஹின்னா தத்தைஹி, கொடுக்கப்பட்ட. கொடுக்கப்பட்டவர்கள் சோ அந்த தார்மிகனுக்கு வந்து ரொம்ப பணத்தாசை தானே ஜாஸ்தியா இருக்கு, அதனால தானே இப்படி எல்லாம் ஆடிட்டு இருந்தான்னுட்டு அதை பத்தி போன பேராகிராஃப்ல படிச்சோம். அப்போ அவனுடைய ஆசைப்படி அவனுக்கு ஏராளமான தனங்களை கொடுத்து அவனுடைய மனோரதத்தை பூர்த்தி செய்து விட்டு, சோ இங்க வந்து நிஸ்ருஷ்டைஹி தனைஹி தன விசரைஹி தன கூட்டம் தன சமூகம் அந்த குவியல் தனராசிபிகி அபிமதம் மனோரதம் பூரயித்வா, அவனுக்கு இஷ்டப்பட்ட ஆசைகளை பூரயித்வா இது பண்ணிட்டு பூர்த்தி செய்து விட்டு. அபிரமணீயேஷு பிரதேசேஷு மிகவும் அழகான அந்த இடத்தில் இடங்களில் பல, பகுவச்சனம். இடங்களில் நிவசன் இருந்து கொண்டு
குறைவான நாட்களினால் உஜ்ஜயினி ஆஜகாம. உஜ்ஜயினிக்கு வந்தடைந்தான். சோ சில நாட்களிலேயே அவன் வந்து உஜ்ஜயினிக்கு வந்துட்டான். அடுத்தது ஆகஸ்மிக ஆகஸ்மிக ஆகமன பிரகிருஷ்ட சம்பிராந்தானாம் பௌராணாம் நமஸ்கார அஞ்சலி சகசிராணி பிரதீச்சன்ன அதர்க்கித ஏவ விவேஷ நகரீம். ஆகஸ்மிகம், சோ அதாவது யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல இவன் உஜ்ஜயினிக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அதனால ஆகஸ்மிக ஆகமன பிரகிருஷ்ட சம்பிராந்தானாம், திடீரென அவனுடைய வருகையினால் பிரகிருஷ்ட சந்தோஷமடைந்து சம்பிராந்தானாம் கலக்கமடைந்த பௌரஜனானாம் பௌராணாம் பரபரப்பான பௌராணாம் அந்த நகரத்து ஜனங்களினால் நவதிப்பதரங்களினுடைய நமஸ்காராஞ்சலி சகஸ்ராணி வணக்கத்தின் கை சேர்ந்து கூப்பு கூப்பு கும்பிடு போட்ட பல ஆயிரக்கணக்கான வணக்கங்களை பிரதி பிரதி இச்சன் பிரதி இச்சன்னு ஏற்றுக்கொண்டு 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 அதர்க்கிதையேவ நகரியம் விவேஷ அதர்க்கிதையேவ யோசிக்காமலேயே, அதாவது சோ அதர்க்கிதஹ ஏவ யாருமே யோசிக்காமல் மேலும் யோசிக்காமல் ஆமா மேலும் வேற எதுவும் யோசிக்காமல் நகரத்திற்குள் நுழைந்தான். அகம் அகமிக்கையாச்ச பிரதாவித பிரதாவிதாத் பிரவிதாத் அதிரபச ஹர்ஷ ரச விஹ்வல விஹ்வலாத் பரிஜனாத் துவாரி தேவ சந்திராபீட வர்த்தத்தை இதி உபலப்ய அத்திய பிதா பிரஹர்ஷ பிரஹர்ஷ நேத்திர ஜல பிந்து வர்ஷி பிரத்யாசன்ன வர்த்திபிஹி பிரத்யாசன்ன வர்த்திபிஹி பிரதிபன்ன அசி பிரதிபன்ன அசி வேத்ர வேத்ர சத்ர கேது சாமரைஹி அனுகம்யமானஹ ராஜசஹஸ்ரைஹி சரணாபியாம் ஏவ பிரத்யுஜாகாம. சோ இங்க வந்து அவன் வராங்கறத வந்து இந்த பரிஜனங்கள் எல்லாம் நான் நான் சொல்லிட்டு முன்னாடி வந்து ராஜா தாராபீடன்ட்ட வந்து சந்திராபீடன் வாசல்ல நிக்கிறான்னு சொன்ன உடனே அப்பா ஓடி போய் பாக்குறார். அதுதான் சீன் இங்க. அகம் அகமிக்கையா நான் நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு பிரதாவிதாத்து ஓடியதினால் ஓடிய எல்லாமே வந்து பரிஜனாத்துக்கு அட்ஜெக்டிவா போறது ஓடுகின்ற தாவிதாத்துங்கிறது வந்து ஓடுகின்ற வேலைக்காரர்களிடம் இருந்து கேள்விப்பட்டு அதி ரவச ஹர்ஷ ரச விஹ்வல விஹ்வலாத் அதி ரபச ரபசன்னா வெகு வேகமான ஹர்ஷ ஆனந்தத்தினால் மகிழ்ச்சியினால் ரசத்தினா விஹ்வலாத்து அதனால் வந்து ஒரு வெலவெலத்து போயிருக்கிறது வெலவெலத்து போன பரிஜனாத்து வேலைக்காரர்களிடமிருந்து துவாரி தேவ சந்திரா பீடக வர்த்ததே வாசலில் அரசகுமாரன் சந்திரா பீடன் இருக்கின்றான். தேவங்கிறது தாராபீடனை அட்ரஸ் பண்றது தாராபீடன் அரசனே வாசல்ல சந்திரா பீடன் இருக்கான் எய்தி உபாலப்ய என்று அந்த பரிஜனாத்து கேள்விப்பட்டு என்று கேள்விப்பட்டு அஸ்ய பிதா அவனுடைய தந்தை பிரஹர்ஷ நேத்திர ஜல பிந்து வர்ஷிஹி பிரஹர்ஷ ஆனந்தத்தினால் நேத்திர ஜல கண்ணீர்களின் அழுகையின் தண்ணீரின் துளிகளினால் அப்படியே அது பிரவாகமாக ஓடுகின்ற அந்த தண்ணீர்களினால் வர்ஷிஹி வர்ஷி வர்ஷி தான் விசர்க்கம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து வர்ஷிங்கிறது பிதாக்கு அட்ஜெக்டிவ். சந்தோஷத்தினால் கண்ணிலிருந்து வழுகின்ற கண்ணீரின் திவிலைகளினால் திவிலைகளின் வருஷத்தை கொண்டவர் அந்த தாராவுடன் கூடினவரான பிதா தந்தை. அப்புறம் ராஜசஹசிரைஹி அனுகம்யமானஹ ஆமா வர்ஷி குணிய குணினோ குணினஹா மாதிரி வர்ஷி வர்ஷினோ வர்ஷினஹ வர்ஷி பிதா
அருகில் நெருங்கி கொண்டி நெருங்கி சன்ன பிரத்யாசன்னன் அருகில் இருக்கும் வர்த்திவிகி இருக்கின்ற பிரதிபன்ன அதாவது கையில வைத்து கொண்டிருக்கும் அசி கத்தி வேத்ர பெரம்பு சத்ர கொடை கேது கொடி அதுக்கப்புறம் சாமரம் இவைகளை கையில் வைத்து கொண்டிருக்கும் பிரத்யாசன்னவர்த்திபிகி பக்கத்தில் நிற்கக்கூடிய ராஜ சஹசிரைகி ஆயிரக்கணக்கான அரசர்களால் அனுகம்யமான தொடரப்பட்டவனாக அவருடைய பாதங்களில் சரணாபியாம் ஏவ கால்களினாலேயே யாரும் அவரை வந்து பல்லக்கில தூக்கல சோ தன் கால்களினாலே ஸ்வயமாகவே பிரத்யுஜகாம அவனை நோக்கி சென்றார் பிரதி உஜகாம சந்திராபீடனை நோக்கி சென்றார் ஓகே திருஷ்டுவாச்ச பிதரம் தூராத் ஏவ அவசீரிய வாஜினக சூடாமணி மரீச்சி சூடாமணி மரீச்சி மாலினா மரீச்சி மாலினா மௌலினாம் மஹீம் அஜத் அகஜத் அகச்சத் பிதரம் ச திருஷ்ட்வா தந்தையை கண்டுவிட்டு வாஜினஹ தூராத் ஏவ அவசீரிய குதிரைகளை குதிரையிலிருந்து வாஜினஹ பஞ்சமி விபக்தி பஞ்சமி வாஜினஹ ஓகே குதிரையிலிருந்து தூராத் ஏவ வெகு தொலைவிலேயே அவத்தீரிய இறங்கி சூடாமணி மரீச்சி மாலினா தன் தலையில் இருக்கும் கிரீடத்தின் சூடாமணியின் மரீச்சி ஒளியின் மாலினா மரீச்சி மாலினா சூரியன் தானே இல்ல மரீச்சி மாலி சூரியன் இங்க வந்து அந்த சூடாமணியில் இருக்க கரெக்ட் தான் கிரணங்களினுடைய ஒரு வரிசை அப்படின்னு எடுத்துன்றணும் சூடாமணி மரீச்சி ஒரு அந்த மாலினா வரிசைகளினால் மௌலினா கலையினால் மஹிம் மஹிம் அகச்சத்து பூமியை அடைந்தான ஆமா சோ இங்க என்ன எடுத்து தலை சூடாமணி தலையில போட்டு இருக்கிற அந்த சிரோரத்னத்தினுடைய ஒரு ஒளி வீசும் மௌலினா தலையினால் பூமியை அடைந்தான் நமஸ்காரம் செஞ்சா அதாவது சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செஞ்சாங்கிறது இப்படி எழுதுறாரு எஸ் மஹிம் அகச்சதுன்னு எழுதுறார் பூமியை தொட்டான் சாஷ்டாங்க நமஸ்காரம் நீட்டப்பட்ட தோள்களினால் தோள்களை கொண்ட தோள்களை நீட்டிக்கொண்டவாறு ஏகி ஏகி இது ஆகுய வா வா என்று கூப்பிட்டு வா வா என்று கூறிக்கொண்டு பித்ரா தந்தையினால் சுச்சிரம் வெகு காலம் காடம் உப்புகூடக வெகு திருடமாக தழுவியவனான அந்த சந்திராபீடன் தழுவப்பட்டவனான அந்த சந்திராபீடன் தழுவப்பட்டவனான அந்த சந்திராபீடன் அதேதான் தமிழ்ல அதேதான் தழுவிய தழுவியவனானங்கிறதுனால தழுவியப்பட்டவன் ரெண்டு ஒண்ணுதான் அப்படியா சரி நான் வந்து அந்த யூஸ்வலி இந்த டிரான்ஸ்லேஷன் பண்றச்சே நம்ம வந்து ஜஸ்ட் டு பி ஸ்பெசிபிக் தட் வி ஹாவ் இன் அவர் மைண்ட் ஆக்டிவா பாசிவாங்கிறதுக்கு தமிழ்ல வந்து தழுவியப்பட்டவனானங்கிறது இட் இஸ் நாட் நெசசரி இல்லையா இட் இஸ் நாட் அ பண்டிதா புரியுது புரியுது அந்த பட்டவன் கட்டவன் அப்படி வராது தமிழ்ல அவசியம் இல்ல அது தழுவியவனாக ஓகே தற்கால சந்நிகிதானாம் அந்த சமயத்தில் கூடியிருக்கக்கூடிய மானனியானாம் மரியாதைக்குரியவர்களின் தற்கால சந்நிகிதானாம் அந்த அந்த சமயத்திற்கு
அருகில் இருக்கக்கூடிய அந்த சமய மாணவி பக்கத்துல அவ வந்து நின்னுட்டு இருக்கா. அதாவது மரியாதை காண்பிக்கிறதுக்கு ஒரு தகுதி உடையவர்கள் இருப்பா இல்லையா, மாணவியாகங்கிறச்சி வந்தனியாக பூஜ்யாக பூஜ்யாக, அதாவது மரியாதைக்குரியவர்களான அவர்களுக்கு கிருத்த நமஸ்கார நமஸ்காரத்தை அவர்கள் செய்தவனாக. நமஸ்கார செய்த ஒரு வணங்குதலை உடையவனாக கரே கிரகி விலாசவதி பவனம் ராஜ்யா கரே கிரகித்வா அரசினால் கையை பிடித்தவனாக விலாசவதி பவனம் தன்னோட தாயாரின் மாளிகைக்கு அணியத்த அவனை அழைத்து சென்றார். செல்லப்பட்டான் சார், ராஜாவினால் அரசனால் அழைத்து செல்லப்பட்டான். அந்த விலாசவதியினாலும் தயாப்பித்தைவ சர்வ அந்தப்புற பரிவாரையா பிரத்யுக்தம்ய அபிநந்தித ஆகமனஹ கிருத ஆகமன மங்களாச்சாரஹ திக்விஜய சம்பந்தாபிஹி ஏவ கதாபிஹி கஞ்சித் காலம் ஸ்தித்வா சுகுணாசம் திரஷ்டும் ஆயயோ. தயாபி அவளுடைய தன் தாயாரினாலும் தத்தைவ எவ்வாறு தந்தையாரோ அவ்வாறே சர்வ அந்தப்புற பரிவாரையா எல்லா அந்தப்புறத்தில் உள்ளே இருக்கும் அந்த பரிவார ஜனங்களினாலும் பிரத்யுத்கம்ய அபிநந்தித பிரத்யுத் கம்யங்கரிச்சு அவனை நோக்கி சென்றவர்கள சென்று அந்த பரிவார ஜனங்கள் அவனை நோக்கி சென்று அபிநந்தித ஆகமனஹா அவனுடைய வருகையை கொண்டாடினார்கள். உத்கம்ய பிரதி உத்கம்யன் இருக்கோ இல்லையா உங்களுக்கு, உத்கச்சதின வெளிவருகிறது, பிரத்யுத்கம்ய பிரத்யுத்கச்சதிங்கிறச்சு அவனை நோக்கி வெளிவந்தார்கள். நோக்கி நோக்கி வெளிவந்தவர்கள், நோக்கி அவனை பார்த்து வெளிவந்தவர்கள் ஆகமனக மகு நோக்கி சென்று அவனுடைய வருதலினால் ஆனந்தம் அடைந்தவர்களான அபிநந்தித்தங்கிறச்சு கொண்டாடுறது. அதனால அவனுடைய வருகையை கொண்டாடி அப்படிப்பட்ட சந்திரா பீடன் கிருத ஆகமன மங்களாச்சர. சோ எஸ்ய ஆகமனம் அபிநந்திதம் சஹா, சோ அபிநந்திதம் ஆகமனம் எஸ்ய சஹா, எவனுடைய வருகையானது கொண்டாடப்பட்டதோ அப்பேற்பட்ட சந்திராபீடன் கிருத ஆகமன மங்களாச்சார, வருகைக்கு உண்டான ஒரு மங்களாச்சாரணம் எவனுக்கு செய்யப்பட்டதோ அவன் திக்விஜய சம்பந்தாதி திக்விஜய யாத்திராவை சம்பந்த சம்பந்தம் உடையவைகளான கதைகளினால் கதாபி கஞ்சி காலம் சிறிது நேரம் ஸ்தித்வா அங்கு நின்று விட்டு சுகநாசம் திருஷ்டும் சுகநாசரை காண்பதற்காக ஆயையோ சென்றான் வந்தான். ஆயையோ யாத்தீன செல்கிறான், ஆயாத்தீன வருகிறான், சுகநாசரை பாக்குறதுக்கு வந்தான் வருகிறான். தத்ர அபி அமுனா ஏவ கிரமேண சுச்சிரம் ஸ்தித்வா நிவேத்ய வைஷம்பாயனம் கந்தாவாரவர்த்தினம் குஷலினம் ஆலோக்கியச்ச மனோரமாம் ஆகத்ய விலாசவதி பவனம் ஏவ சர்வாக ஸ்நானாதிகாக பரவசக ஏவ கிரியா நிரவர்த்தயத். தத்ர சுகநாசரின் இடத்தில் அபி அமுனா ஏவ கிரமேன முன் கூறிய அதே பரிபாட்டையா சுச்சீரம் ஸ்தித்வா வெகு காலம் நின்று விட்டு வைஷம்பாயனம் ஸ்கந்தாவார வர்த்தினம் குஷலம் வைஷம்பாயனம். ஆமா, ஸ்கந்தாவார வர்த்தினம் அதாவது படையின் திடலில் இருக்கும் வைஷம்பாயனம் குஷலினம் அவனை பற்றி ஒரு அவனுடைய குஷலத்தை தெரிவித்துவிட்டு மனோரமாம் ஆலோக்கிய வைஷம்பாயனின் தாயாரையும் கண்டுவிட்டு விலாசவதி பவனம் பவனே. சோ ஆகத்திய இந்த இடத்துல என்ன ஆயிடுறது, அது வந்து பவனேன்னு சப்தமி இருக்கணும். சோ ஆலோக்கியச்ச மனோரமாம் மனோரமாவையும் பார்த்து விட்டு ஆகத்திய வந்துட்டு விலாசவதி பவனே ஏவ விலாசவதியினுடைய மாளிகையிலேயே சர்வாகா ஸ்நானாதிகாக
கிரியாகா பரவசகா ஏவ, அது வந்து விசர்க்கத்தோட ஃபர்ஸ்ட் விபக்திக்கு போனோம் சந்திராபீடனுக்கு. விலாசவதி பவனம் ஆகத்திய தத்ரைவ சர்வா விலாசவதி பவனே ஆகத்திய ஃபர்ஸ்ட் திருஷ்ணி ஆகத்திய, வந்து அத ஒரு கமா போட்டுருங்கோ. சோ ஆகத்திய வந்து விட்டு விலாசவதி பவனம்ங்கிறதுக்கு இங்க பிரசக்தியே இல்ல, அதனால விலாசவதி பவனே ஸ்நானாதிக்காக கிரியாக நிரவர்த்தயது, விலாசவதியினுடைய இருப்பிடத்தில் சர்வாக எல்லா ஸ்நானம் முதலிய கிரியாக செயல்களை பரவசகா ஏவ நிரவர்த்தயது. ஏதோ பறிகொடுத்தவன் போல இன்னொருத்தர் வசமாகவே அவன் செஞ்சான், நிரவர்த்தயது முடித்தான். ஓகே ஆமா ஓகே, அதாவது அவன் மனசு அவங்க கிட்ட இல்லைன்றது காமிக்கிற. கரெக்ட். அப்பர அகனே நிஜமேவ பவனம் ஆயாசீத், அப்பரம் அகனே அபராண்ணே, அடுத்த நாள் அபராண்ணேனா மத்தியானத்தில், சாயந்திர வேளையில் அர்த்தம் அபராண்ணே. அப்போ அன்ஹீன் வரும், சோ அபரான் அபர அஹனீன் அபரே அஹனீன் வரணும். நிஜமேவ பவனம் அயாசித், பவனம் ஆயாசித்து வந்தடைந்தார், தன்னுடைய வீட்டிற்கு வந்தடைந்தார், வந்து சேர்ந்தான். தத்ர ச ரண ரணக கித்தியமான மானசக கதம்பர்யாக வினா ந கேவலம் ஆத்மானம் ஸ்வபவனம் அவந்தி அவந்தி நகரம் சகலம் ஏவ மகி மண்டலம் சூன்யம் அமன்யத. தத்ர அவனுடைய வீட்டில் ரண ரணரணக்க கித்தியமான மானசக, அந்த புலம்புதலினால் கித்தியமான. ஓகே, தத்ரச்ச தன்னுடைய பவனத்தில் நிஜ பவனே ரணரணக்க கித்தியமான மானசக புலம்புதலினால் துன்புறுத்தப்பட்ட கித்தியமான வருத்த பீடிக்கப்பட்ட மனதை கொண்டவனான சந்திராபீடன், காதம்பர்யா வினா காதம்பரி இல்லாமல் ந கேவலம் ஆத்மானம் ஸ்வபவனம் அவந்தி நகரம் சகலமேவ மகிமண்டலம் சூன்யம் அமன்யத, வெறும் தன்னை மாத்திரம் இல்ல, தன் வீடு மாத்திரம் இல்ல, அவந்தி நகரம் அந்த அவந்தி புரி மாத்திரம் இல்ல, சகலமேவ மகிமண்டலம் இந்த என்டையர் பூமியே அவனுக்கு வந்து சூன்யமா இருந்தது. சூன்யம் அமன்யத ததஹா கந்தர்வ ராஜபுத்ரி வார்த்தா ஸ்ரவண உத்சுகஹ ச மகோத்சவம் இவ ஈப்சித வரப்ராப்தி காலம் இவ பத்ரலேகா ஆகமனம் பிரத்யபாலயத். ததஹ பிறகு ததஹ கந்தர்வ ராஜபுத்ரி வார்த்தா ஸ்ரவண உற்சுக, கந்தர்வ அரசகுமாரியான காதம்பரியின் வார்த்தையை கேட்பதற்கு உற்சுக ஒரு ஆவலினால் ஆவல் கொண்டவனான சந்திராபீடன், ஆவல் கொண்டவனான அந்த சந்திராபீடன் மகோத்சவம் இவ ஈப்சித வரப்பிராப்தி காலம் இவ பத்ரலேகா, எல்லாமே பத்ரலேகா ஆகமனம்க்கு அட்ஜெக்டிவா போறது. சோ பத்ரலேகாவினுடைய வருகையை அவன் எவ்வாறு நினைத்தான், மகோத்சவம் இத ஒரு பெரிய உற்சவத்தை போல் ஈப்சித வரப்பிராப்தி காலம் தனக்கு இஷ்டப்பட்ட வரம் அடையும் சமயத்தில் எவ்வாறு ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி பத்ரலேகா ஆகமனம் பத்ரலேகாவினுடைய வருகைக்காக பிரத்யபாலயத்து.